நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம். உதவி செய்கிறது தேவனுக்கு எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம். உதவி செய்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியம். உதவி செய்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம்? லேசான காரியம். உபாகமம் 1 அதிகாரம் 17 வசனம் கைகளிலே வேதங்கள் இருக்கும் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் அதை கவனிக்க போகிறோம், அதை படிக்க போகிறோம். நம்முடைய இல்லங்களுக்கு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வந்த எல்லா காரியங்களுக்கும் அவர் நிச்சயமாகவே லேசான ஒரு காரியமாக மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகமில்லை. உபாகம் 1:17 வசனம் பழைய ஏற்பாடிலே பக்கம் 222 பக்கம் பழைய ஏற்பாடிலே பக்கம் 222 நியாயத்திலே முகதாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல வாசிங்க. போதுமானது. உபாகம் 1:17 வசனத்திலே சர்வ லோகங்களையும் வழிநடத்துகிற நம்முடைய பிதாவாகிய தேவனானவர் தம்மது ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாரண்டா, கடினமான காரியத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். கடினமான காரியங்களை என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான காரியங்கள் வந்திருக்கிறதான்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவோம், எங்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் வந்திருக்கிறது, கடினமான வேதனைகள் வந்தது, கடினமான கஷ்டங்கள் வந்தது, கடினமான போராட்டங்கள் வந்தது, ரொம்ப கடினமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் சொல்கிறார், உங்களுடைய கடினமான காரியங்களை யாரிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றால் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன், நான் அதை கேட்பேன். இஸ்ரவேல் என்கிற ஒரு தேவனுடைய ஜனங்கள் இருந்தார்கள். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரை விட்டு கொண்டிருந்த அந்த ஜனங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையிலே பார்வனுக்கு ஒரு 10 வாதைகளை கொடுத்தார். எத்தனை வாதைகள்? 10 வாதைகள். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் பாருங்களேன், பார்வனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ஒவ்வொரு வாதைகளையும் தேவன் தரும் பொழுது, அவர்கள் அதை பெறும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, தேவனுக்கு தடையாகவே இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை ஆராதனை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் பொழுது தேவன் என்ன செய்தார் என்றார், அவர்களுக்கு எதிராக கடினமான சில காரியங்களை கொண்டு வந்து கொடுத்தார். கடினமான சில காரியங்களை தேவன் என்ன செய்தார்? அனுமதித்தார். சரி, இதையும் தாண்டி சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக தேவ ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்படியாகிலும் நம்ம என்ன செய்யணும்? கானானுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு வந்தா பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க. அந்த இடத்துல மோசே நிற்கிறார், கோலை நீட்டுகிறார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக கோலை ஓங்கி அங்கு நிற்கும் பொழுது அங்கு இரண்டாக என்ன செய்கிறது என்றால் அங்கு பிளக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அந்த கடினமான நேரங்களிலே, கடினமான காரியங்களிலே அவர்கள் கடந்து செல்வதை நாம் பார்க்க முடியும். எவ்வளவு நம்முடைய தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம். நாம் எத்தனை பேர் நம்முடைய கடினமான காரியங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்திருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறோம்? அது குடும்பத்தில் நேரிட்டாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல நேரிட்டாலும் சரி, அது எந்த இடத்துல நேரிட்டாலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, என் பிரச்சனையை கொஞ்சம் மாத்திட,
என் சூழ்நிலையை கொஞ்சம் மாத்திட அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே பல பேர் செய்வாங்க, பல பேர் பரிதாபப்படுவாங்க, பல பேர் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி கடந்து வரும் பொழுது அங்கு யோர்தான் இருக்கிறது. யோர்தான் நதி என்ன இருக்கிறது? யோர்தான் நதி இருக்கிறது. அதையும் தாண்டினால் அங்கு என்ன இருக்கிறது என்றால் எரிகோ கோட்டை இருக்கிறது. அவங்க சாப்பிடக்கூடியதான எல்லா நன்மைகளையும் அந்த வனாந்தரத்தில் எவ்வளவு ஒரு அழகாக அவர்களை 40 வருட காலங்கள் அந்த கடினமான காரியங்களில் அவர் கேட்பேன் செய்வேன் அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமா செய்கிற தேவன். அப்பேற்பட்ட தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் யாராக இருக்கிறார்? பிதாவாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். எவ்வளவு மகா பெரிய ஆசீர்வாதங்கள். நாம் அவரை யாராக பார்த்து கொண்டிருக்கிறோம்? நாம் யாராக அவரை வரங்களாக பெற்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனை எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நாம் அவரை பயன்படுத்துறோமோ அவர் நம்மளை பயன்படுத்துகிறாரா? இந்த காலவேளையில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம். அந்த ஜனங்க அப்படி என்ன செய்ய சொன்னாரு? ஆராதனை செய். என்ன செய்? என்ன செய்யணும்? அதானே சொன்னார், அதுதானே சொன்னாரு. வேற ஏதாவது கஷ்டமான கொடுத்தாரா? வேலைகளை கொடுத்தாரா? கடினமான பாரங்களை தூக்கி ஏதாவது கொடுத்தாரா? என் ஜனங்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆராதனை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆராதனை செய்தாக வேண்டும். நான் தேவனானால் என்னுடைய கணம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எங்கே எங்கே கேட்டே இருக்கிற எங்கே எங்கே இருக்குது? எங்கே கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்குது, பயம் இருக்குது. இயேசு சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் பிரவேசிப்பது இல்லை. செய்கிறவன் தான் பிரவேசிக்கிறான். செய்கிறவன் தான் அதை செயல்படுத்துகிறவன், அதை செய்கிறவன், அதை கீழ்ப்படிந்து நடக்கிறவன் அவனை தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நான் காலையிலிருந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தினமும் வேதாகமத்தை படிக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுறேன். எப்போ பண்ணுறேன்? எல்லா நாளும் பண்ணுறேன், 7 நாளாக பண்ணுறேன். ஆனால் ஆராதனைக்கு தான் பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல கூட நான் யாரை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்? வேலை செய்கிற இடத்துல கூட நான் யாரை தான் நினைக்கிறேன்? இயேசுவே நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். இயேசுவே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ நினச்சிக்கிட்டு இருந்தால் போதாது, நீ பேசிக்கொண்டிருந்தால் போதாது, நீ சொல்லி கொண்டிருந்தால் போதாது, நீ செய்ய வேண்டும். நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்று வேதமானது சொல்லுகிறது. சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிப்பதற்கும் யோர்தானும் எரிகோ கோட்டை எப்பேற்பட்ட ஒரு கடினமான காரியங்களே இருந்தாலும் கொஞ்சம் அதை நினைச்சு பாருங்க. அந்த ஒரு சம்பவத்தை அந்த ஜனங்களோடு கூட நீங்களும் நானும் அந்த சம்பவத்தை கொஞ்சம் அங்கே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் பார்த்துங்க. அதை நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் இருக்க முடியுமா? தொழுகை செய்யாமல் இருக்க முடியுமா? அவருக்கு பயப்படாமல் இருக்க முடியுமா? அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியுமா? அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன், அவர் எவ்வளவு ஒரு மகிமை நிறைந்த தேவன், அவர் எவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம், கடினமான காரியங்கள் எல்லாம் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். கல்யாணம் நடக்கலையா? பிள்ளை பாக்கியங்கள் இல்லையா? பலவீனங்களா? பிரச்சனைகளா? வேதாகமத்தில் அதற்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோமா இல்லையா? வேதாகமத்தில் எவ்வளோ வார்த்தைகள், அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் மகிமை நிறைந்த தேவன் கேட்டிருக்கிறார், அதை கொடுத்திருக்கிறார், அதை நாம் படித்திருக்கிறோம், அதையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் உணர்ந்திருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள்? நாங்கள் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆராதிக்கிறவர் யார் என்பதை எங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அவர் செய்தாலும் அவர் செய்யாமல் போனாலும் நாங்கள் அவரை தான் என்ன செய்வோம்? அவரை தான் நாங்கள் சார்ந்திருப்போம். அவர் மேலே தான் நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம். நிச்சயமாகவே எங்களுடைய தேவன் மகா பெரியவர். நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்றால் ஆதியாகமம் 18 அதிகாரம்
பதினாலாவது வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 18:14 வசனத்தில் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கடினமான காரியங்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், நான் அவைகளை கேட்பேன் என்று சொன்னவர் இங்கு வேதம் சொல்கிறது கர்த்தரால் ஆகாத காரியம் ஏதாவது இருக்குதா சொல்லுங்க. கர்த்தராலே ஆகாத காரியம் ஏதாவது இருக்குதா? நிச்சயமா இல்லை. கர்த்தராலே எல்லாமே ஆகும். கர்த்தராலே எல்லாமே ஆகும். யோபின் புத்தகம் 5:9 வசனம், யோபின் புத்தகம் 5:9 வசனம், அதே 9:10 வசனம், யோபின் புத்தகம் 5:9 வசனம், யோபின் புத்தகம் 9:10 வசனம், இந்த இரண்டு வசனம் ஒரே வார்த்தையை அங்கு நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் அவர்? சின்ன சின்னதாக செய்வார். நமக்கு அவர் நமக்கு செய்கிற விஷயம் சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா? சிறியதாக இருக்குமா பெரியதாக இருக்குமா? நிச்சயமாகவே பெரியதாகத்தான் இருக்கும். அதனால தான் தமது ஜனங்களை எவ்வளோ அருமையாக சொல்கிறார், உங்கள்கிட்ட இருக்கிற காரியம்லாம் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் அவைகளை என்ன செய்வேன் என்றால் கேட்பேன், நான் அவைகளை கேட்பேன். ஏசையா 43:19 வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசையா 43:19 வசனம், அவர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறார் என்றால் புதிய காரியங்களை செய்கிறார். எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்? அவர் பழசெல்லாம் செய்யறதில்ல, அவர் புதியவைகளை செய்கிற தேவன். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் யாரென்றால் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே அவர் யாராக இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கடினமான காரியங்களெல்லாம் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். படிக்கக்கூடிய பிள்ளை, வேலைக்கு போகக்கூடியவங்க, குடும்பம் நடத்துகிறவங்க, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் யார் என்றால் பிதாவாகிய தேவன். யாருங்க? பிதாவாகிய தேவன். உங்களுடைய கடினமான காரியங்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் சொல்லுவாங்க. என்னப்பா இந்த பிரச்சனை தானே, அதெல்லாம் ஈஸியாக மாற்றிடலாம், இதெல்லாமா ஒரு பிரச்சனை? இல்லை அந்த அதிகாரி இதை செய்ய மாட்டேங்குது, இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதே, ரொம்ப லகுவாக அதை பண்ணிடலாமே, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாமே சொல்ல முடியும். ஆனால் பல நேரங்களில் செயல்படுத்துவது எப்படி இருக்கிறது? அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எப்பேற்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் நம்முடைய பிதாவாகிய தேவனானவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், புதிய காரியங்களை செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்த நம்முடைய விசுவாசத்துக்கு தகப்பன் முதற் அழைக்கப்பட்டவர். அந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 37:5 உங்களுக்கு மனப்பாடமாக அநேகருக்கு தெரிந்த ஒரு வார்த்தை, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்புவித்து அவர் மேலே நீ நம்பிக்கையாயிரு, அவரே உன்னுடைய காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். இந்த வசனங்களை எத்தனை பேர் சுதந்திரிக்கிறீங்க? கடினமான காரியங்களை என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு. அந்த கடினமான காரியங்களை கேட்கிற தேவாதி தேவன் இங்க வசனம் நமக்கு சொல்கிறது, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன்னுடைய வழியை என்ன செய்ய? கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நீ நம்பிக்கையிரு, உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எங்க காரியம் வாய்க்கையாகுது? எது தொடங்கினாலும் தடையில தான் போய் முடியுது. எந்த காரியம் எடுத்தாலும் பிரச்சனையில் போய் முடியுது. எந்த காரியம் எடுத்தாலும் சண்டையில் போய் முடியுது. எந்த காரியம் எடுத்தாலும் சந்தோஷமே இல்லை,
சமாதானமே இல்லை, இந்த வீடு சரியே இல்லை, இந்த வீட்டில் உள்ளவங்க சரியில்லை. சொல்கிறோமா இல்லையா? இந்த வீடு சரியில்லை, ஒரே தர்த்தரம் பிடிச்ச வீடாக இருக்குது, எழுது பண்ணாலும் ஒன்றுத்துக்கும் உதவலை, ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாக இருக்குது, கடன் கடனாக இருக்குது, வியாதியாக இருக்குது, பலவீனங்களாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நீ நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன செய்கிறார் என்றால் வாய்க்க பண்ணுகிறார். அப்படி இந்த வசனத்தை படிக்கிற நாம ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார். ஆதியாகமம் 24:1 ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதித்து வந்தார். வயசான காலத்தில் சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எங்கெங்கே பிள்ளைய கவனிக்குது, வயசாயிடுச்சு கவனிக்கவே மாட்டேங்குதுங்க. நான் எப்படியெல்லாம் கவனித்தேன், எப்படியெல்லாம் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டேன், எப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை நான் கொண்டு வந்தேன். கொஞ்சம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் என்ன செய்வதில்லை, அநேக இடங்களில் கவனிக்கிறதில்லை. ஆனால் முதிர் வயதிலையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதித்து வந்தார். முதிர் வயதிலும் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, கிடைக்கதோ கிடைக்கலையோ, பல இடங்களிலே ஆகாரங்களை கொடுக்காமல் பணங்களை கொடுக்க முடியாமல் எத்தனையோ கவனிக்க முடியாத பெற்றோர்கள் மத்தியிலே ஆபிரகாம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்தவராக இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் எல்லா காரியங்களும் என்ன செய்து வருகிறார் என்றால் ஆசீர்வதித்து வருகிறார். எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி அது அவர் ஆசீர்வதிப்பதற்கு அப்படி அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் 24:12 ஆதியாகமம் 24:12 என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, கூட இருக்கக்கூடிய வேலைக்காரன் அவர் என்ன பண்றாரு, எஜமான் தான் உண்மையா இருக்கிறார், பார்த்தா இவரும் யாரா இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறார். அப்ப கூட வரக்கூடிய எஜமான், அப்ப குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உண்மையா இருந்தால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் காரியங்களை சித்திக்க பண்ணி அவர் என்ன செய்கிறார் என்றால் தயவு பண்ணுகிறார். அவருடைய கூட இருக்கிறவங்க கூட எவ்வளவு நன்மை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணால் மாத்திரம் போதாவது, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணால் எப்படி இருக்கும், ஒருத்தர் வந்தால் மாத்திரம் போதாவது, குடும்பத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து தேவனை துதித்தால், தேவனை மகிமைப்படுத்தினால், தேவனை தொழுது கொண்டால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன்னுடைய காரியமெல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிற நமக்கு, ஆபிரகாம் அந்த வயதான காலத்திலும் அவனுடைய அனைத்து காரியங்களையும் அவர் ஆசீர்வதித்து வந்தார். கூட இருக்கிறவங்களுக்கும் தேவன் அவருக்கு என்ன பாராட்டுகிறார் என்றால் தயவு பாராட்டுகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் இன்னும் அதிகமாக கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா, கல்யாணத்துலலாம் அடிக்கடிக்கே சொல்லக்கூடிய வார்த்தை, அங்கே நடக்கக்கூடிய சம்பவம், ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக அங்கு எலியேசர் கடந்து வரும் பொழுது அங்கே என்ன நடைபெறுகிறது என்றால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம், எந்த காரியம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. யாரால் வந்தது? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உன்னுடைய கடினமான காரியங்கள் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வார்கள், நான் அவைகளை கேட்பேன். ஆபிரகாம் வயசான காலத்திலே ஆசீர்வதிக்கிறாரு, பிள்ளையினுடைய திருமண காரியங்களையும் ஆசீர்வதித்து தருகிறாரு, அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு ஆசீர்வதிப்பதற்கு என்ன ஒரே காரணம் என்றால் நம்ம 37 சங்கீதத்தில் வாசித்தோம் அல்லவா, அதுதான் காரணம். வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 22:1 ஆதியாகமம் 22:1
வாசிங்க. பதினாறாவது வசனம். அந்த பதினாறாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், நீ உன் புத்திரனும் என்றும் உன் ஏகசுதனும் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த, அந்த வார்த்தை கவனிச்சிங்களா, அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்ப அந்த 37 சங்கீதம் 5 வசனத்தில் என்ன வாசித்தோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால், உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால், ஒப்புவித்து அவர் மீது நீ நம்பிக்கையிரு, அவரே காரியத்தை என்ன செய்வார் என்றால் வாய்க்க பண்ணுவார். இந்த வசனத்தினுடைய தன்மையை பார்த்தீங்களா, எத்தனை பேர் நீங்களும் சரி நானும் சரி நமக்கு வந்த எல்லா காரியத்தையும் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோமா? ஒப்பு கொடுக்காத வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன பார்த்துக்கிட்டே இருப்பார், நீ கொஞ்சம் ஒப்பு கொடு, நீ ஒப்பு கொடுத்தா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல, இந்த சின்ன ஆசீர்வாதம் நமக்கு போதுமா? இன்னைக்கு 2 ரூபாய் எனக்கு சம்பளம் கிடைச்சா போதும்னு சொல்லுவோமா? இன்னைக்கு எனக்கு 100 ரூபாய் சம்பளம் கிடச்சா போதுமா? குடும்பம் நடத்த முடியுமா? இன்னைக்கு 100 ரூபாய் கொண்டு போயிட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எனக்கு கிடச்சா போதுமா? ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். அடுத்தது வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், 100 தனையான ஆசீர்வாதம், 1000, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதம். அப்புறம் லட்சணம் வரல, ஸ்ட்ரெயிட்டாக கோடா கூடி பெருகுவாயாக, இப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா. கிறிஸ்துவுக்குள் வரக்கூடியவர்களை அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு குறைய காரணம் என்னவென்றால் ஒப்பு கொடுத்தது தான். முதிய வயது வரைக்கும் அவருடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்திற்குரிய காரணம், பிள்ளைக்கு நன்மையான ஒரு திருமண காரியமா, கூட இருக்கக்கூடிய வேலைக்காரனா, அவருடைய காரியங்கள்லாம் வாழ்க்கை ஆகிறதான் சொன்னால் கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்களும் நானும் சரீரங்களையே ஜீவ பலியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய அனைத்து காரியங்களையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் வாய்க்க செய்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், ஜீவ பலியாக உங்களுக்கு உங்களுக்காகவும் எனக்காக இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார் என்றால் ஒப்பு கொடுத்தார். என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு சிங்காசனத்திலே மேன்மையாக உயர்ந்திருக்கிறார். ஒப்பு கொடுக்காத வரைக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியவே முடியாது. நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 39:2 நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய பேரனாகிய யோசேப்பு, யாக்கோபினுடைய மகனாகிய யோசேப்பு, வாசிங்க ஆதியாகமம் 39:2 போதுமானது. அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தான் என்றால் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தது, எத்தனை பாவங்கள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை அடிமைதனங்கள் வந்தது, எத்தனை சிறைச்சாலைகள் வந்தது, அதெல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவனை மேன்மையாக உயர்த்தினார். சில நேரத்தில் நினைப்போம், கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரா, ஏன் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், உங்க பிரச்சனை ரொம்ப நாளா அப்படி இருக்குது இருந்துகிட்டே இருக்கிறது. இல்லை, அவர் வெயிட்டிங்ல வச்சிருக்கிறார். தேவனுடைய ஜனமாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். நியாயாதிபதிகள் 11:11 ஏப்தா என்கிற ஒரு மனுஷன் இங்கே என்ன செய்கிறார் என்றால் அவர் வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 11:11
தன்னுடைய காரியங்கள் எல்லாம் மிஸ்மாவிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே சொன்னான் என்று வேதாகமத்தில் வசிக்கிறோம். தன்னுடைய அனைத்து காரியங்களையும் அவன் எங்கு வந்து சொன்னான்? சன்னிதானத்திலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே மிஸ்பாவிலே அவன் கடந்து வந்து சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். உங்களுடைய மிஸ்பா எது? உங்களுடைய மிஸ்பா எதுவாக இருக்கிறது? எத்தனை பேர் நீங்கள் வைத்திருக்கிற வாகனம் மிஸ்பாவாக வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய இல்லங்களை ஒரு மிஸ்பாவாக வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் கூடி வருகிறதன சபையை ஒரு மிஸ்பாவாக வைத்திருக்கிறீர்களா? அல்லது மிஸ்பாவாக இங்கே எத்தனை பேர் இருக்கிறோம்? மிஸ்பாவாக பல பேர் நண்பர்களை வைத்திருப்பார்கள், பல பேர் அக்கா தங்கச்சிகளை வைத்திருப்பார்கள், சொந்த பந்தங்களை வைத்திருப்பார்கள். இதான் என்னுடைய மிஸ்பா. காரியங்கள்லாம் எங்கே போய் சொல்கிறது? காரியங்கள்லாம் எங்கே போய் சொல்கிறது? ஆமான் தன்னுடைய காரியங்கள்லாம் எங்கே போய் சொன்னான்? ஆமான் தன்னுடைய காரியங்களாம் எங்கே போய் சொன்னான்? வீட்டில் போய் சொன்னான். எங்கே போய் சொன்னான்? என்ன நடந்தது? சொந்தம், பந்தம், எதிரி, துரோகி, விரோதி எங்கே போய் சொல்லணும்னு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கடினமான காரியங்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், கடினமான காரியங்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், நான் அவைகளை கேட்பேன். நான் அவைகளை இரண்டு நாளாகமும் 14:11 ஒரு ராஜா தன்னுடைய காரியங்கள் எல்லாம் எங்கே சொல்லுகிறார் என்றால், நீங்களும் நானும் ஆசாரியர்களாக ராஜாக்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோமே தவிர, ராஜா என்ன செய்யணும்? மந்திரிகள் கிட்ட போய் சொல்லணுமா? ராஜா என்ன செய்யணும்? போர்ச்சவர்கள் கிட்ட போய் சொல்லணுமா? ராஜா எங்க போய் சொல்லணும்? அந்நிய ராஜா கிட்ட போய் சொல்லணுமா? ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சே, என்ன பண்ணணும்? வாசித்து பாருங்களேன், 2:14:11 558 பக்கம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வார்த்தை! 2:14:11 இந்த இடத்திலே எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தையை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். இங்கு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலம் இருந்தாலும் சரி, பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆற்றல் இருந்தாலும் சரி, ஆற்றல் இல்லைன்றாலும் சரி, பணம் இருந்தாலும் பணம் இல்லை என்றாலும், பொருள் இருந்தாலும் பொருள் இல்லை என்றாலும், சொந்தம் பந்தங்கள் இருந்தாலும் சொந்தம் பந்தங்கள் இல்லை என்றாலும், பலனற்றவனாகிலும் பலன் உள்ளவனாகிலும் உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம். ஒரு பெரிய ராஜா தேவன்கிட்ட தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் துணையாகவே இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறாரு? எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் கடினமான காரியம்லாம் வந்ததே இல்லை. நாங்களாம் கண்ணீர்லாம் விடவே மாட்டோம். நாங்களாம் என்ன செய்ய மாட்டோம்? கண்ணீர்லாம் விடவே மாட்டோம். அப்படியா? எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறோம் கடினமான சூழ்நிலைகள், கடினமான காரியங்களை எல்லாருமே அனுபவித்திருக்கிறோம். அது கொஞ்சம் நினச்சி பார்த்தா கண்ணீர் தார தாரையாக பாயும். அந்த இடத்துல அதை நினச்சி பார்த்தோன்னா நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பது தெரியும். அப்பேற்பட்ட தேவனுடைய எல்லா விஷயத்தையும் எங்கே வந்து சொல்லுவோம் என்றால் மிஸ்பாவிலே வந்து சொல்லுவோம். எங்கே வந்து நிற்போம்? சபையில் சாட்சியாக வந்து நிற்போம். இன்னொன்னுக்கு பெரிய காரியங்கள் செய்ய அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லும் பொழுது, கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். 14:6, 7 வாசிக்கும் பொழுது அந்த ஆசாதை உணர்ந்திருந்தார். 14:6 கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தார் என்றால் இளைப்பாறுதலை கட்டளிட்டார். அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லை. வீட்டில் சில பேருக்கு சண்டை போடலனா, கோபமே வரலனா, தூக்கி போட்டு உடைக்கலனா, அடிக்கலனா, ஏதாவது பேசலனா, கலகம் பண்ணலனா, சண்டையை மூட்டி விடலனா,
தூக்கமே வராது. என்ன வராது? தூக்கமே வராது. ஆனால் அங்கு பார்க்கும் பொழுது உதவி செய்கிறது லேசான காரியம் மாத்திரமல்ல, அவர்களுக்கு இலை பார்தலை கட்டில் என்ன பண்ணணும்? சமாதானமாயிரு. என்னவாயிரு? அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். இல்லாது இருந்தது தேசம் எப்படி இருந்தது என்றால் அமெரிக்கையா இருந்தது. அமெரிக்காவல்ல, அமெரிக்கையா இருந்தது, சமாதானமாக இருந்தது. சமாதானமாக இருந்தபடியால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஏழாம் வசனத்தில் அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளை அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாடுகளை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இலைப்பார்தலை கட்டளிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுடைய காரியம் சொல்லுங்க, என்ன செய்தது? காரியம் வாய்க்கல, காரியம் தடையா இருக்கிறது, சக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவனை தேடும் பொழுது காரியங்கள் வாய்க்கையாகிறது. பணத்தால் அவர் ஒரு பெரிய ராஜா, பணத்தால் அவரால் செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். கையில் வைத்திருக்கிறதான போர் செவர்கள் மூலமா இந்த சண்டையில் யுத்தத்தில் வெல்ல முடியுமா? இல்லையா, நீங்கள் தான் ஏன் துணையாக நிற்கணும்? இது செய்யறது உங்களுக்கு லேசான காரியம் ஐயா. உங்களுக்கு என்ன காரியம்? இது லேசான காரியம் ஐயா. எங்ககிட்ட பணம் இல்லை, எங்ககிட்ட பொருள் இல்லை, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, தேவன் இருக்கிறார். யார் இருக்கிறது? எங்ககிட்ட தேவன் இருக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகம் எரேமியா 32:17 வாசிக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன். எரேமியா 32:17 அதே எரேமியா 32:27 உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஐயா, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இப்பொழுது தேவன் சொல்கிறார் 27 என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. என்னால் என்ன செய்ய முடியும்? அதிசயமான காரியங்களை செய்ய முடியும் என்று நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோமா? எரேமியா 29:11 எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த முடிவினை நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவனாகவே இருக்கிறேன். நீங்க என்ன நல்ல விஷயங்களை எதிர்பார்த்திருப்பீங்க, அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவினை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். உங்களை உயர்த்துகிறவரும் அவர் தான், தாழ்த்துகிறவரும் அவர் தான். உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதும் அவர் தான். உங்களை தரித்திரம் அடைய பண்ணுகிறது அவர் தான். நீ தேடுகிற விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை நம்ம எத்தனை பேர் சுதந்திரிக்கிறோம். அந்த தேடுதல் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? அப்போ தேடுகிற விஷயத்தில் எங்கேயாவது குறைபட்டிருக்கிறதா? ஐயோ, ஒரு மாதம் தேடினேன், ஒரு வாரம் தேடினேன், அப்போ கொஞ்சம் தேடுறதை விட்டுட்டேன், ஜோம் பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படின்னா எப்படி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும்? இல்லை, நாம் நம்மை வழிகளெல்லாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்களெல்லாம் அவர் என்ன செய்கிறார் என்றால் வாய்க்க செய்கிறார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி, உங்களுக்கு கொடுக்கும்படி. ஏசையா 45:11 ஏசையா 45:11 எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசையா 45:11 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கணுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை யாரிடத்துல கேளுங்கள் என்றால் என்கிட்ட கேளுப்பா. உனக்கு என்னென்ன வரணுமோ, உனக்கு எப்பேற்பட்ட அந்த வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் எங்கிருந்து வர வேண்டும் என்றால் என்கிட்ட இருந்து தான் வரணும். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வேலைக்காரனுடைய கண்கள், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான பார்த்துக்கிட்டு இருக்கோம், எஜமான பாட்டியை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு இரக்கம் செய்கிற எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய கண்கள் எல்லாம்
உண்மையே பார்த்து கொண்டிருக்கும். எங்கள் கண்ணெல்லாம் யார் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நீங்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? காலையில் எதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத்திரமே தெரியும். நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி உங்கள் வீட்டிலே இருக்கிறார், உங்கள் கூடவே இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய காரியம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? உங்களுடைய காரியங்கள் தேவனுக்கு முன்பதாக எப்படியாக இருக்கிறது? யோபு பக்தன் சொல்லும் பொழுது, தேவரே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. தடை வருகிறதா, பலவீனங்கள் வருகிறதா, பிரச்சனைகள் வருகிறதா, எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க. யார்கிட்ட கொண்டு வாங்க? நீங்கள் கர்த்தரிடத்திலே கொண்டு வாங்க, நீங்கள் தேவனிடத்திலே கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 ஒரு 3 காரியங்களை குறித்து சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய செல்ல பிள்ளையாய் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கூடியவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அங்கே கேட்டு அங்கே முடிக்கிறதில்ல. தேவன்கிட்ட, அப்பா கிட்ட கேட்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துடைய வழியிலே கடந்து வர வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3:14 வாசிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3:14 தொடர்ந்து மன்னிக்க வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:13-14 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிதா தர வேண்டுமென்றால், பிதா மகிமைப்பட வேண்டுமென்றால் அதற்கு ஒருத்தரை வச்சிருக்கிறாரு. அவர் தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்வார். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிதாவினிடத்திலே செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 4:12 அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கும் பொழுது, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமத்திற்கு என்ன கொடுக்கவில்லை என்றால் கட்டளை கொடுக்கப்படவில்லை. இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரு நாமத்தை வைத்திருக்கிறார். அது எந்த நாமம் அப்படின்னா, நம்ம அந்த உலகத்திலே சொல்லுகிறோமே, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி அந்த கட்டளை அல்ல. கட்டளை என்னது? இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருத்தருக்கு விடுதலை கிடையாது. த ஒன்லி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னும் பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், பிதா வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம். இல்லை, பிதா வேறு, இயேசு கிறிஸ்து வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு. அதை நாம் உணர வேண்டும். பிதா தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. வேதம் சொல்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். மேலே உன்னதத்திலிருந்து ஒரு சத்தம், பரிசுத்த ஆவியானவர் புறாவினுடைய வடிவில் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறது நாம் பார்க்க முடியும். வேதம் தெளிவாக இருக்கிறது. அப்போ இங்கு நமக்கு என்ன சொல்கிறார் என்றால்,
பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாடிலே உங்க கடினமான காரியங்களை என்கிட்ட கொண்டு வாங்கன்ற அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அந்த மூணு காரியம் சொன்னனே, நான் ஜெபித்து நாம ஜெபத்திற்குள்ளாக கடந்து சொல்லணும். மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 14:18 மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 14:18 கடகடகடனு ஒரு மூன்று சம்பவங்களை நாம் பார்த்து நாம் ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 14:18 அவைகளை என்னிடத்தில் என்ன செய்யுங்கள் என்றால் கொண்டு வாருங்கள். அப்படி என்ன அப்படி கொண்டு வர சொன்னார் இயேசு கிறிஸ்து? அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன் துண்டையும் எத்தனை பேரை போஷிக்கிறார் என்றால் 5000 பேரை போஷிக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என்னுடைய தேவனாலே ஆவியினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என்னுடைய பலத்தில் பண்ணிடுவேன், என்னுடைய பராக்கிரமத்தில் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு நிச்சயமாக முடியாது. நம்முடைய தேவனுடைய ஆவியானவர்களை மாத்திரமே ஆகும். அவைகளெல்லாம் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்துக்கிட்ட எந்த காரியத்தை நீங்கள் கொண்டு போனாலும் நிச்சயமாகவே அவர் நமக்கு செய்வார், நிச்சயமாகவே அவர் நமக்கு செய்வார். ஒரு 5000 பேரை போஷிக்கணும், 5 அப்பமும் 2 மீன் துண்டு போதுமா? அது இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரம்தான் முடியும். யாராலே மாத்திர முடியும்? 4000 பேரை போஷித்தவர், அநேக அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண்பித்தவர், பலவீனங்களா பிசாசுடைய பிடியா எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் கேட்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சில காரியங்களை நம்மளை பார்த்து கேட்குறார். என்ன கேட்குறாரு? வெளிப்படுத்தல் 2:14 இயேசு நம்மளை பார்த்து என்ன கேட்குறார்? எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல நேரங்களிலே இயேசு இப்படியாக சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2:14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து போதுமானது. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? ஆகிலும் சில காரியங்களை குறித்து அது உங்களுடைய உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறார். இயேசு சொல்கிறார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 7 சபைகளுக்கும் அவர் எழுந்தபோது ஒவ்வொரு குறைகளையும் அவர் சொல்லி காண்பிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் சபையாக இருக்கிறோம். சில காரியங்களை குறித்து உங்ககிட்ட என்ன உண்டு? குறை உண்டு. சிலர் பார்த்து சொன்னோம்ல, கொஞ்சம் கூட சரியில்லை உங்ககிட்ட, இது கொஞ்சம் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் இதை மாற்றிக்கோ அப்படின்னா சிலது மாறவே மாறாது. அது பிரச்சனை வரும் பொழுது தான் அப்போ தான் என்ன பண்ணுறது? அழுது மாத்துறது. இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சில காரியங்களை குறித்து உங்ககிட்ட என்ன இருக்கிறதுன்னு தான் குறைகிறோம். அதை இந்த நேரத்தில் பார்த்து அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய வழியை நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களும் என்ன செய்கிறதுன்றால் வாழ்க்கை ஆகும் என்பது சந்தேகம் இல்லை. தொடர்ந்து இயேசு என்ன சொல்கிறார் என்றால் வெளிப்படுத்தல் 2:4 சொல்லும் பொழுது, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு என்றால் குறை உண்டு. வெளிப்படுத்தல் 2:20 வாசிக்கிறோம், ஆகிலும் உன் பேரில் எனக்கு என்ன உண்டு என்றால் குறைவு உண்டு. வெளிப்படுத்தல் 3:2 நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து உன்னுடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது என்றால் நிறைவு உள்ளவைகளாக நான் காணவே இல்லை. அங்க அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? உங்ககிட்ட நிறைவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? குறையாகவே இருக்கிறது. என்னவாக இருக்கிறது? குறையாக இருக்கிறது. ஆனால் பிலதெல்பியா சபை எப்படி இருக்கிறது என்றால் வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவளாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பதாக வந்து பணிந்து
உன் பேரில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரங்கள் மேலெங்கும் வரப்போகிற சோதனையின் தப்பிவிக்கும்படி நான் உன்னை நேசிவென்றால் காப்பேன். வசனங்கள் உங்களுக்கு கொஞ்சம்தான் பலம் இருக்கிறது, ஆனால் என்ன செய்யவில்லை என்றால் அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யலை, மறுதளிக்கவே இல்லை. அந்த வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம், கை கொண்டு வருகிறோம். உன் காரியங்கள் குறையாக இருக்கிறதா? ஆமாங்க, குறையாக இருக்குதுன்னு சொன்னால் உடனே நம்ம எல்லாருமே லிஸ்ட்டு போடும், எங்களுக்கு இந்த குறை இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு குறைய அப்படின்னு சொல்லிடும். இயேசு சொல்கிறார், சில காரியங்களை குறித்து உன் பேரில் என்ன உண்டுன்றால் குறைவு உண்டு, குறைவு உண்டு, குறைவு உண்டு, குறைவு உண்டு, நிறைவு இல்லவே இல்லைன்றார், நிறைவு இல்லவே இல்லைன்றார். ஆனால் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லிக்கிறோம், சொல்கிறோமா இல்லையா? இயேசு வந்துட்டால் உடனே போயிடுன்றோம், நான் ஜபம் பண்ணால் நீ காலின்றோம், நான் முட்டி போட்டால் நீ என்னது, முட்டி போட்டால் என்னது காலி அப்படின்றோம். இதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஜுஜிப்புன்றோம். என்னது எங்கள் பாஷையில், சென்னை பாஷையில் சொல்கிறது தான், இதெல்லாம் எங்களுக்கு என்னது ஜுஜிப்பி, என்னப்பி ஜுஜிப்பி அப்படின்றோம். இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய தேவன் எவ்வளோ மகா பெரியவர், நமது இயேசு கிறிஸ்து எவ்வளோ மகா பெரியவர், நீ மறுதளிக்கவே இல்லை. எத்தனை காரியம் இருந்தாலும் நீ என்னை மறுதளிக்கவே இல்லை, எத்தனை சூழ்நிலைகளுக்கு எதிராக இருந்தாலும் என் வசனத்தை நீ கை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாய், என்னுடைய வசனங்கள் என்ன செய்கிறாய், கை கொள்கிறாய். மார்க்கெடுத்த சுவிசேஷம் 11:1-3 ஆகிய வாக்கியங்களை நாம் பார்ப்போம். மார்க்கெடுத்த சுவிசேஷம் 11:1-3 ஒன்றிலிருந்து 4 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்த்து என்ன செய்து கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், என்ன செய்யுங்கள், கொண்டு வாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய சபைக்கு ஆத்துமாக்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், கொண்டு வாருங்கள். என்ன செய்துவாங்க, இது யாருக்குன்னு கேட்டால் இது ஆண்டவருக்கு. இது யாருக்கு, நீங்கள் ஒரு ஆத்மா உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை கொண்டு வரும் பொழுது, ரட்சிக்கப்பட்டவங்கள ரட்சிக்கப்படாதவர்களை, யாருங்க ரட்சிக்கப்படாத பல பேர் இருக்கிறாங்க, அநேக குழந்தைகள் இருக்காங்க, வாலிபர்கள் இருக்காங்க, இது யாருக்கு என்றால் இது ஆண்டவருக்கு சொந்தம். இது யாருக்கு சொந்தம், நீங்களும் நானும் அப்படி தானே நம்ம ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களை யார் கொண்டு வர வேண்டும் என்றால் நம்ம எல்லாருமே கொண்டு வரணும். என்ன செய்யணும், அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். என்ன கட்டுகளை அவிழ்க்க வேண்டும், பல இடத்துல பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, உங்கள் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னா, உடனே கட்டுகளை அவிழ்த்து என்ன செய்யணும், கழுத்தில் இருக்கிற செயின் கழுத்து எங்கே போடணும், காணிக்கப்பட்டியில் போடணுமா, கட்டுகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பாவ கட்டில், என்ன கட்டு, பாவக்கட்டு. அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் 8:23 அப்போஸ்தலர் 8:23 நீ என்ன கட்டில் அகப்பட்டு இருக்கிறாய், பாவக்கட்டு. என்ன கட்டு, இந்த கட்டு கிடையாது, கையில் இருக்கிறது, காலில் இருக்கிறது, அந்த கட்டு நம்ம ஒரு பக்கம் வைப்போம். என்ன கட்டு, அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டுமென்றால் பாவக்கட்டிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன கட்டு, பாவக்கட்டு. அந்த பாவக்கட்டுகளிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேச சத்தியங்களை சொல்லி அவர்களை நாம் கொண்டு வர வேண்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நாம் கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன்
பரிசுத்த ஆவி நாமத்தில் என்ன செய்ங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவன் எதாலே சம்பாதிக்கலாம் என்று நினைத்தான் என்றால், பணத்தாலே சம்பாதிக்கலாம் என்று நினைத்தான். எந்த பணம்? பணத்தாலே எதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தான்? பரிசுத்த ஆவியாளுடைய வரங்களை பணங்களாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தான். அல்ல, பாவக்கட்ட என்ன செய்ய வேண்டும், நம்மளை விட்டு அகல வேண்டும், அநேக மனுஷாலை கொண்டு வர வேண்டும். நீங்கள் போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா, அந்த தங்கச்சி ரொம்ப நல்ல தங்கச்சி, நீங்கள் போய் அவர்களுடைய காரியங்களை போய் மாட்டிக்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல போய் மாட்டிக்கக்கூடாது, குடும்பத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. அவர்கள் எந்த கட்டில் இருக்கிறாங்க என்பதும் நீங்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது ஆண்டவருக்கு சொந்தம். இது யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய என்ன செய்து கொண்டு வரணும்? கொண்டு வரணும். என்ன செய்து வரணும்? கொண்டு வர வேண்டிய வேலை நம்மிடத்தில் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:11 லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:11 இயேசு கிறிஸ்து கிட்ட எப்பேற்பட்ட கடினமான காரியங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்தா அவர் எல்லா குறைகளையும் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா குறைவுகளையும் அவர் என்ன செய்கிறாரு? அங்கு 5000 பேரா அங்கு குறையே இருந்தாலும் அவர் நிறைவாய் போஷிக்கிற வல்ல தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் எதில நீ குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க? சில காரியங்களை குறித்து குறை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க கழுதியை கொண்டு வந்தா, அந்த கழுதியை குட்டியை கொண்டு வந்தா, ஆத்மா ஆதாயம் செய்தால் அது ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆத்மாவை தேவன் பயன்படுத்துவார். என்ன செய்வாரு? எதுக்கு கொண்டு வரணும்? நான் மட்டும் உக்காந்துட்டு போறேனே, எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். வேதாகம் அப்படி இல்லை. அப்போஸ்தலர்களை ஒவ்வொருவராய் அவர் அழைக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கையில் தான் கூட்டிட்டு வந்தாங்க. பேதுரு அவர் தன்னுடைய சகோதரனை செய்ய கொண்டு வருகிறார், உடன் கொண்டு வருகிறார். அதானே சீஷர்கள் நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். எதுக்கு? அவங்க அங்கே போட்டோம், அங்கே வந்தா என்ன ஆயிடும்? அங்கே வந்தால் என்ன ஆகிடும்? ஒரு குடும்பமாய் வந்தால் என்ன ஆகிடும்? கொண்டு வருவதற்கு என்னது, சொல்லுவதற்கு என்னது? இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் மட்டும் சொந்தமாக இருக்கிறேன் இல்லை, நீ வெளியே இருக்கிறவனெல்லாம் என்ன செய்ய? கல்யாண வீட்டுக்கு என்ன செய்ய? வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்திராத இந்த கடைசி காலத்தில் நம்ம இருந்துவிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அநேகரை நாம் கொண்டு வர வேண்டும். அநேகர் நிமிரக்கூடாத கூனியாக இருக்கிறார்கள், பாரம்பரியங்களிலே கூனியாக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:11 அப்பொழுது 18 பலவீனப்படுத்தவும் ஒரு ஸ்திரீ இருந்தால் எவ்வளவும் நிமிரக்கூடாத அவள் யாராக இருந்தால் என்றால் கூனியாக இருந்தால் எவ்வளவு நிமிரக்கூடாது. சில பேர் பாரம்பரியத்தை அனுசரித்து 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 கூனியாக இருப்பாங்க. சில பேர் பாவங்களை செய்து கூனியாகவே இருப்பாங்க. சில பேர் சடங்காச்சாரங்களை செய்து கூனியாக இருப்பாங்க. இந்த சடங்காச்சாரங்களை கொஞ்சம் செஞ்சுக்கிறோம், பாரம்பரியங்க கொஞ்சம் செஞ்சுக்கிறோம், கல்யாணம் வருது கொஞ்சம் தலையை போய் காட்டிட்டு வரோம், நாங்கள் செய்ய வேண்டியது செஞ்சுதாங்க ஆகணும். ஐயா கல்யாணம் வருகிறது, காது குத்து வருது, அதில் வருது, நாங்கள் போய் கொஞ்சம் நினைஞ்சு அதை செஞ்சுட்டு வந்துடும். சாவு வருகிறது, அதில் போய் நின்று அந்த சடங்காச்சாரத்தை செஞ்சிடுறாங்க. அதுக்கு புடவை போடணும், அதுக்கு என்ன போடணும், துணிமணியெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தணும், பணத்தை கொடுக்கணும். சடங்காச்சாரங்களை செய்யணும், பாரம்பரியங்களை செய்யணும். பலர் பலவீனங்களிலே கூனியாகவே இருக்கிறார்கள். செய்து செய்து தேவனுக்கு ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொன்னார், அந்த கூனியெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து எல்லா சடங்காச்சாரங்களையும் உடைக்கிறார், எல்லா பாரம்பரியங்களையும் அவர் நீக்குகிறார், எல்லா பாவங்களையும் எல்லா பலவீனங்களையும் நிமிரக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உண்டு என்பது சந்தேகம் இல்லை. உங்கள் எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வாங்க. அவர்கிட்ட கொண்டு வந்தால் அவர் எல்லாவற்றையும் லேசாக மாற்றுவார். அவர் எல்லாவற்றையும் லேசாக மாற்றுவார். ஒரு வார்த்தையை சொல்லி, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 17:14 மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 17:14 அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகிய கொடிய வேதனைப்படுகிறான். என்ன செய்கிறான்? கொடிய வேதனை. என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு வராத வரைக்கும் யாரும் வாய் திறந்து சொல்ல மாட்டோம்.
கொடிய வேதனை வராத வரைக்கும் யாரும் வாய் திறந்து சொல்ல மாட்டோம். கொடிய வேதனை வந்தவங்க தான் என்ன செய்வோம் சொல்லுவோம். கொடிய வேதனை படுகிறான் வாசிங்க, அடிக்கடிக்கு தீயிலும் அடிக்கடிக்கு ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தே அவனை சுஸ்தமாக்க அவர்களாலே. கீழே ஒரு விஷயத்தை சொல்றார் இயேசு பிரதியுத்தரமாக, ரொம்ப அழகான வார்த்தையில, அன்பான வார்த்தையிலே, அதிகாரம் உள்ள வார்த்தையிலே அழகாக சொல்லுகிறார். நம்மளாம் யாராக இருக்கிறோம் பல நேரத்தில் விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம், அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 40வது வசனம், அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 40வது வசனம். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். மாறுபாடு உள்ள சந்ததி. இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன கேட்கிறோமோ அதை தன்னுடைய சீஷர்கள் எவ்வளவு அழகாக வார்த்தை விதைக்கிறாங்க. நீங்களும் நானும் விசுவாசிகள், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள், நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். சீஷர்களாலே சுஸ்தப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு பல இடங்களிலே விசுவாசம் இல்லை, பல இடங்களிலே பாவங்கள் பெருகி போயிருக்கிறது, பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு வருவதில்லை, தேவனுடைய ராஜ்யத்திலே அநேகரை கொண்டு வருவதில்லை. மிகவும் அற்பமான காரியங்கள், மிகவும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது இது மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் ஏன் செய்யக்கூடாமல் போய்விட்டது என்று சொல்லி அவர் கவலைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு அற்பமான காரியங்கள். விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை நான் இதுவரைக்கும் உங்களிடத்தில் இருப்பேன். இயேசு கூட இருக்கும்போது இயேசு இன்றைக்கும் உங்களோடு என்னோடும் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே செய்வார். நம்மெல்லாம் விசுவாசி, விசுவாசம் இல்லாமல் இல்லை, நம்மளால் நிச்சயமாகவே இந்த காரியத்தை செய்ய முடியும். நமக்கு அதை செய்யும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் வரும். என்ன வார்த்தை வரும் தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் வாசித்து நாம் இந்த வேளையிலே நம் ஜபத்திலே ஒருமனப்படுவோம். 126 சங்கீதம் 2-3 ஆகிய வாக்கியங்களை வாசிப்போம். 126 சங்கீதம் 2-3. அப்பொழுது நம்முடைய வாய் நகப்பினாலும் ஆனந்த சத்தத்தாலே நிறைந்திருக்கிறது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். 3வது வசனம், கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் என்றால் பெரிய காரியங்களை செய்தார். எல்லாரும் சொல்லும் கர்த்தர் நமக்கு, எல்லாரும் சொல்லும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் பிதாவாகிய தேவன் சொல்கிறார், கடினமான காரியங்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். இயேசு சொல்கிறார், அவைகளெல்லாம் என்ன செய்ய என்கிட்ட கொண்டு வாங்க. பலவீனம் வருகிறதா கொண்டு வா, பிசாசை துரத்த முடியலையா கொண்டு வா, பிரச்சனை இருக்கிறதா கொண்டு வா, குறை இருக்கிறதா கொண்டு வா, இத்தனை பேரை போஷிக்க முடியலையா என்கிட்ட கொண்டு வா, அதெல்லாம் நான் செய்வேன், அதெல்லாம் நான் கேட்பேன். இயேசுக்கிட்டையும் தேவன்கிட்டையும் கொண்டு வந்தால் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம், உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆமோஸ் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து நம் ஜெபத்தில் ஒருமனப்படுவோம். ஆமோஸ் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம், வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் என்ன செய்வதில்லை. தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு ஒரு காரியத்தையும் அவர் என்ன செய்யாமல் இருப்பார், வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். அவர் வெளிப்படுத்துவார். நீங்களும் நானும் தேவனுக்கு ஊழியக்காரர்களாக, ஆசாரிகளாக, ராஜாக்களாக இருக்கும். நிச்சயமாகவே வரக்கூடிய அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு காண்பித்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கு உதவி செய்வது லேசான காரியம், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அது உள்ளத்திலே மனதிலே ஆழமாய் பதித்திருப்போம்.
தேவன் தமிழ் இந்த திருவசங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று பாடலை ஒன்று பாடுவோம். தம்பி.